ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐஎன்எக்ஸ் நிறுவனம் சட்டவிரோதமாக முதலீடு செய்தது தொடர்பான வழக்கில் கார்த்தி சிதம்பரத்தை சிபிஐ போலீசார் கைது செய்தனர். இந்த கைதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வள்ளுவர் கூட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு மற்றும் மோடியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், பீட்டர் அல்போன்ஸ், வசந்தகுமார், இளைஞர் காங்கிரஸ், மகளிர் சேர்ந்தவர்கள் என 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாஜக அரசாங்கத்தோடும் திரு மோடி அவர்களோடும் தனிப்பட்ட முறையிலே தொடர்பும் நெருக்கமும் வைத்துக் கொள்ளக்கூடிய தொழிலதிபர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வங்கிகளிடம் கடன் வாங்கிவிட்டு நாட்டை திவாலாக்குகிற சூழ்நிலையிலே நாட்டை விட்டு ஓடுவதற்கு உறுதுணையாக இருந்த பாஜக அரசு மக்களுடைய கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களை கைது செய்திருக்கிறது. இதை கண்டு காங்கிரஸ் கட்சி பயப்படாது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் பயப்பட மாட்டார்கள். மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற வரை காங்கிரஸ்காரர்களுடைய போராட்டம் தொடரும். கார்த்தி சிதம்பரத்தை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், பொய் வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை மோடி அரசும் பாஜகவும் சந்திக்க வேண்டும். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.